வேற ஒரு காலகட்டத்துக்கு நம்ம தாவ வேண்டிய நேரம் ஆயிடுச்சு. வெரி இம்பார்ட்டன்ட் காலகட்டம் தான். போயிடலாமா? போயிடலாமே. மறக்கவே முடியாத ஒரு உறவுனா அது வந்து அம்மா தான். குறிப்பா அந்த படம் பார்க்கும் போதெல்லாம் சே தாய் பாசத்துல என்ன விட மிஞ்சினவனா இருப்பான் போல இருக்கே அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு நீங்க ஒரு தாய் உள்ளம் கொண்ட ஒரு மகனா நடிச்சிருப்பீங்க. சோ அந்த மூவி பத்தி நீங்க சொல்லுங்க. ரொம்ப க்ளோஸ் எனக்கு, க்ளோஸ் டு தி ஹார்ட். ஏன்னா அப்பா வந்து முதல்ல சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, நதியா மேம் மட்டும் இந்த படம் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டாலே இந்த படம் ஹிட்டு தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த படம் வந்து கிட்டத்தட்ட என்னுடைய கேரக்டருக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகிற ஒரு கேரக்டர். ஏன்னா நானும் எங்கள் அம்மாவும் அப்படி தான் இருப்போம். நான் மூணாவது பையன்றதுனால பயங்கர ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க எங்கள் அம்மா என்கிட்ட. அண்ட் எம் குமரன் பார்த்துட்டு எத்தனையோ பேர் என்கிட்ட சொன்னாங்க, என் பையனும் நானும் இப்படி தான் இருப்போம். அப்புறம் அம்மா வந்து இல்லாதவங்கெல்லாம் சொன்னாங்க, எனக்கு இப்படி ஒரு அம்மா இருந்தால் அவ்வளோ நல்லா இருந்திருக்கும் அப்படிலாம் வந்து சொன்னாங்க. ஸோ எப்போ வந்து ஒரு படம் வந்து ஒரு படமாக இல்லாமல் அதுக்கு மேலே ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இப்போ தனி ஒருவன் அப்படி இருக்கும், ஒரு கோமாளி அப்படி இருக்கும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அது வந்து காலகாலத்துக்கு நிலச்சி நிற்கும். சந்தோஷ் சுப்ரமணியம் சொல்லலாம். ஸோ என்னுடைய படங்களே நான் சொல்கிறேன், ஸோ ஈஸியாக புரியறதுக்காக. ஸோ அந்த மாதிரியான ஒரு படம் எம் குமரன். அது வந்து என்னால் என்றைக்குமே மறக்க முடியாத ஒரு படம். நிறைய ரோப் ஷாட்ஸ் அதுல வந்து புதுசா இருக்கும். அதுல ஒரு ஷாட் தான் அப்படி அடிச்சா பறந்து போற மாதிரி ஒரு ஷாட் வரும். அது மூணு தடவை ட்ரையல் பார்த்தோம், நாலு தடவை பார்த்தோம், ரியலாவே வந்து ஒரு தடவை பட்டுது. படம் வந்து அப்படியே இந்த ஜா வெளியே இப்படி வந்துடுச்சு, டக்குன்னு அப்படி வந்துடுச்சு. இப்படி இருக்கான் என்ன பண்றதுன்னே தெரியல. உடனே மாஸ்டர் கண்ணு மாஸ்டர் தான் இந்த டவலை அப்படி சுருட்டி வாயில் வச்சு கடி 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 அப்படின்னா கடிச்ச அப்படி போய் இப்படி செட் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆக்சிடென்ட்ஸ் அதில். ஏன்னா ஃபுல் ஆக்ஷன் ஃபிலிமில் அது எங்கே அடிபடும் எப்படின்னே தெரியாது. அதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக வச்சு பண்ண படம் தான். வா, ஜா கலண்டது வந்து ஏதோ கம்மல் கலந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. பட் அது எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு நினைக்கும் போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அந்த ஒரு முயற்சிக்கு அந்த ஹார்ட் ஒர்க்கு கண்டிப்பாக எங்களுடைய பாராட்டுக்கு இந்த நேரத்தில். அண்ட் மனுஷனாக பிறந்த எல்லாருக்குமே வந்து அம்மான்ற ஒரு ஸ்தானம் வந்து ஒரு முக்கியமான ஸ்தானமாக தான் அவங்க லைஃப்பில் எப்போவுமே இருக்கும். அண்ட் உடஞ்சி போகும்போதும் சரி, ஒரு ஹாப்பினஸ் இருக்கும்போது ஓடி போய் அம்மா மடியில் தான் நம்ம எல்லாருமே வந்து படுத்துப்போம். ஸோ அந்த வகையில் அம்மா உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல், நீங்கள் என்ன மாதிரி டைமில் அம்மா மடியை தேடி போய் அதிகமாக நீங்கள் படுத்துருக்கீங்க? அம்மாவை பொறுத்த வரைக்கும் நான் ஒன்று தான் சொல்லுவேன், எப்போவுமே எனக்கும் அம்மாவுக்கும் வந்து எனக்கு வித்தியாசம் பார்க்க தெரியாது, வித்தியாசப்படுத்தி பார்க்க தெரியாது. மைண்ட்லேயும் சரி உடல்லையும் சரி, ஐ ஸ்டில் திங்க் ஐம் பார்ட் ஆஃப் ஹர். அவங்கள வேறு என்டிட்டியாக என்னால் பார்க்க முடியல, வேறு ஒரு உருவமாக நான் பார்த்ததே இல்லை. நான் அவங்க தான், அது அப்படி தான். நைஸ். அண்ட் அந்த படத்துலேயே ஒரு லிரிக்ஸ் கூட வரும், இனி ஒரு ஜென்மம் எடுத்து வந்தாலும் உன்மகனாகவும் மரமேறும் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் வந்து உங்கள் மரங்கனா உங்கள் நாகணும் நீங்கள் வந்து நினச்சிருப்பீங்க. பட் இங்கே நீங்கள் அதாவது இந்த மாதிரி ஒரு மகன் நம்மளுக்கு கிடச்சிருக்கலாமே அப்படின்னு நிறைய தாய்மார்கள்லாம் நினைக்கிறாங்க. ஸோ அந்த தாய்மார்கள்லாம் இங்கே வரப்போகிறாங்க, அவங்க உங்கள்கிட்ட சில பல கேள்விகள்லாம் கேட்க போகிறாங்க. ஆர் யூ ரெடி? யா. So yes, let's welcome all the mothers. Yes, so எல்லா தாய்மார்களும் வந்துட்டாங்க. அவங்க வந்து உங்க மனசுல இருக்க விஷயங்களையும் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிற கேள்வியும் இப்ப கேட்க போறாங்க. So starting from அவங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சாருமதி, ஸ்கூல் டீச்சரா இருக்கிறேன். நீங்க இப்போ நிஜ லைஃப்ல உங்க மதர் கிட்ட எப்படி சார் இருப்பீங்க? நான் கிட்டத்தட்ட எம் குமரன் மாதிரி தான். இந்த எங்கே வெளியே போனாலும் என்ன தான் கூப்பிட்டு போவாங்க, நான் வேஸ்ட்டு இவ்வளோண்டு தான் இருப்பேன். போய் ஒன்றும் நான் ஒன்றும் பெருசாக செக்யூரிட்டி மாதிரி இருக்க போகிறதில்ல. பட் ஒரு நம்பிக்கை அம்மாவுக்கு, என்னை வந்து ரோட் சைடில் நடக்க விட மாட்டாங்க. இப்படி கையை பிடிச்சி டிராஃபிக் இல்லாத பக்கம் என்னை வச்சுட்டு அவங்க டிராஃபிக் பக்கம் நடப்பாங்க. அதுதான் தாய் உள்ளம். நைஸ். அடுத்து. என் பேர் ஸ்ரீதேவி. உங்களுக்கு வீட்டில் இருந்து ஒன்று சா கொண்டுட்டு வந்திருக்கேன். என்னது மேடம்? ஓபன் பண்ணி காட்டுறீங்களா? அதிரசம். Thank you, thank you, thank you. ஆஹா, பொங்கல் ஸ்வீட். ஆஹா. Thank you so much. அம்மா. Thank you. பொங்கல் தம்பிக்கு ஒரு பிச்சு கொடுத்தீங்கனா ஒரு அன்போட பரி மாறுதுங்க. திருவாடாது. எல்லாருமே என் டேரக்டர் மாதிரியே திங்க் பண்ணுறாங்களே. சரி, பரவாயில்ல, கிடைச்சிருக்கலாமோ. நைஸ். ஸோ தேங்க்யூ, நீங்களே பண்ணது அந்த ஸ்வீட்டு. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஹாய் சார், ஐ எம் பிரபாவதி.
உங்கள் படம் எம் குமரன் அந்த படம் பார்த்ததுலேருந்து எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஆக்சுவலி ஐ எம் அ சிங்கிள் மதர், ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க, ஆண் குழந்தைகள். அந்த படம் பார்த்ததுலேருந்து அந்த படத்தில் உங்கள் தாய் உங்களை எப்படி பாசமாக ஃப்ரெண்ட்லியாக வளர்த்தாங்களோ அதே மாதிரி வளர்க்கணும்னு எனக்கும் ஆசை, வளர்த்துட்ருக்கேன் இப்போ. தேங்க்யூ. நீங்கள் எந்த கவலையும் படாதீங்க, பசங்க இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க. ஆக்சுவலி எங்கள் ஹஸ்பண்ட் பாஸ்ட் அவே லாஸ்ட் 2 இயர்ஸ் பேக். ஸோ அவர் வந்து ஃபஸ்ட் டைம் படத்துக்கு போனார், சந்தோஷ் சுப்ரமணியன் உங்கள் படத்துக்கு பார்த்ததுலேருந்து என்ன சொன்னார், உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொன்னார். அந்த வார்த்தை நான் இப்போ கூட மறக்கவே இல்லை. அதே மாதிரி நான் வந்து உங்களோட வெறித்தனமான ஃபேன். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். நான் சொன்ன மாதிரி எல்லாம் உங்கள் கூட தான் இருப்பாங்க, வேற ஒண்ணுமே இல்ல. ஆமாங்க சார், ஃபர்ஸ்ட் உங்களை பாக்குறதுக்காக நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன் சார். ஹவ் ஸ்வீட் ஆஃப் யூ, ரியலி தேங்க்யூ ஃப்ரம் மை பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். தேங்க்யூ சோ மச். ஒரே ஒரு வாட்டி என்னோட சன்னுக்காக மட்டும் ஐ லவ் யூ சொல்லிடுங்க சார். அவனுக்கு அவன் பேர் என்ன? லியோ பிரான்சிஸ் அண்ட் கெவின் மேஷக். ப்ளீஸ் லியோ அண்ட் கெவின், ஐ லவ் யூ போத். ஹாய், சூப்பர். தேங்க்யூ, தேங்க்யூ சார். நீங்க பேசுங்க. சரி, இப்போ நீங்க இந்த ஜெனரேஷனோட அம்மாக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஒன்னே ஒண்ணுதான், ஒரு ஒரு விஷயம் தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். பட் என்னன்னா, எந்த ஜெனரேஷனா இருந்தாலுமே வந்து நம்ம பல வருஷத்தினுடைய எவல்யூஷன் நம்ம, அதுல எதுவுமே மாறாத ஒரே விஷயம் வந்து அம்மான்ற ஒரு விஷயம்தான். வேற எல்லாம் வேணா மாறலாம் வேற. ஸோ அவங்களுக்கு போயிட்டு நான் அட்வைஸ் சொல்லணும்னு நினைக்கிறது வந்து எனக்கு வந்து பிடிக்காத ஒரு விஷயம். ஆனா மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். எப்போ குழந்தைங்க அழுதாலோ சாப்பிடாட்டியோ வந்துட்டு ஃபோனை தூக்கி கையில் கொடுத்துட்றாங்க, கோமாளி படத்தில் சொன்ன மாதிரி. ஸோ அது கொஞ்சம் அவே ஆக்குது அவங்கள, அவங்களுடைய பொறுப்பை கொஞ்சம், அவங்களுடைய நேரத்தை கொஞ்சம் சேவ் பண்ணுறதுக்காக பசங்கக்கிட்டேருந்து டிஸ்டன்ஸ் ஆகுறாங்கன்னு தோணுது. அது ஒன்று தான், அந்த ஃபோனை கொடுக்காமல் வேறு ஏதாவது நிலா காட்டி சோறு விட்டுறதோ அதெல்லாம் இப்போ நடக்குமான்றது இது இல்லை இல்லைங்க, இது அவங்க ஒத்துக்கிறாங்க இல்லைன்னு. பட் நான் என்ன சொல்கிறேன், அதுதான் பண்ணணும்னு இல்லை, வேற ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு தோணுது. இந்த போனை கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம், அவாய்ட் பண்றது பெட்டர். குழந்தைங்க அடுத்து அம்மா ஆக போற காயத்ரி ஏதாவது கேள்வி இல்ல? ஃபியூச்சர்ல இல்லையா? அதாவது அவன் கேக்குற கேள்வி எல்லாமே கண்டென்ட்டுக்குள்ளே இல்ல. பொதுவாக கேட்டேன்.